வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சன்னாடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிராக்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 251 ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம்னு கிடையாது, 12 டிசி பவர் சப்ளை இருக்கிற எந்த வண்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நாம் ரெடி பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா டிராக்டருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பேனல் பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் கேபினட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சோனின்னு போட்டிருக்கனால சோனி கிடையாது, நேமுக்காக சும்மா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். பென்டைர் போர்டு பார்த்திங்கன்னா ஐப்ளேவிலேயே பெரிய ஏசி போட்ட பென்டைர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு யூஎஸ்பி, ஒரு டிஎஃப் கார்டு, ஏக்ஸு, ப்ளூடூத்து, எஃப்எம் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி கண்ட்ரோல் டைப் பார்த்திங்கன்னா ட்ரிபிளு, பேஸு, பேலன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா சப்புக்காக கொடுத்துருக்கேன். வால்யூம் இருக்குது லெஃப்ட் ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இன்வெர்ட்ரு ரெடி பண்ணி போட்டதுனால பார்த்திங்கன்னா இந்த ஆனாப் போட்டோம்னா உங்களுக்கு வந்து சப்போப்பர் போடும்போது மெல்ட் ஆயிரும். அந்த ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆன் ஆஃப் போடல. நம்ம வந்து டேட்டரில் வந்து தனியாக பவர் ஆன் சுவிட்ச் இந்த செட் பண்ணி தான் இந்த செட்டுக்கு கொடுக்கணும். அதனால் நம்ம வந்து பவர் ஆன் ஆஃப் வந்து போடல. மேலே வந்து பார்த்திங்கன்னா பவர் இண்டிகேட்டர் ஒன்று போட்டிருக்கேன். வாங்க, ஆம்பினுடைய இன்டீரியலில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிற பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆம்பினுடைய இன்டீரியலில் இவ்வளோதான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பவர் செக்ஷனை பற்றி பார்க்கலாம். பவர் செக்ஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸினுடைய இன்வெர்ட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12-30 வோல்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கேபினட் கொஞ்சம் சின்னதாக வேணுங்கிற மாதிரி கேட்டதுனால பார்த்திங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமில் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா கிங்கில் யூஸ் பண்ணால் 12-36 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. ஒவ்வொரு போர்டுக்கும் நான் பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸ்டீரியாவுக்கு தனி போர்டு, மோனாவுக்கு தனி போர்டு போட்டிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக நான் இன்வெர்ட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போபருக்கு தனியாக ஒரு இன்வெர்ட்டரும், லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு இன்வெர்ட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆடியோ போர்டுனு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குமாரோடைய 4 பெட்டு தான், எஸ்எம்டி டைப்பு, எஸ்டிகே டைப் மாடல். இது மோனோ வந்து சப்வூஃபர் இருக்கும். ஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா மகாராஜாவில் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி, ஸ்டீரியோ பார்த்திங்கன்னா மகாராஜாவில் யூஸ் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் ரைட்டுக்காக. மோனோ மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து குமாரில் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்புக்கான இது ப்ரீ போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சேனல் கெய்னர் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பிலேருந்து ஒரு கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்து வந்து இந்த டைம் வந்து 2XL பிடி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 251 செட் வந்து வீட்டுக்கு ரெடி பண்ணோம், அதில் பிடி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, அதனால் இதிலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு பார்த்திங்கன்னா சக்தியில் போட்டிருக்கேன். இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான், இதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்ல. எப்பயுமே நல்லா தான் இருக்கும் சக்தி பிரிய பொறுத்த வரைக்கும். கண்ட்ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்கான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் தான். தேவையான இடத்துல மட்டும் ஹீட்சிங் ஸ்லீவ் போட்டிருக்கேன், டேக் கட்டியிருக்கேன், அவ்வளோதான். டிசி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா இல்லை அப்படின்னா ஒரு 14-18 வோல்ட் வரும்போது அப்படின்னா ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக ஓடுற மாதிரி தெரியும். அதனால் ஒரு ரெகுலேட்டர் போட்டிருக்கேன். அது ஒரு ஹீட்சிங் பிளேட் போட்டு 2 வோல்ட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்வூஃபர் போர்டு வச்சதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபேன் நான் போட்டிருக்கேன். ஏர் வந்து போர்டு மேலே போகிற மாதிரி, போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங் டைப்பில் போட்டேன். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஏர் அவுட்டுக்காக போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியான 2.5 mm ஒயர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயர் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக பேட்டரியில் கிளாம்ப் போட்டு சுவிட்ச் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். வாங்கிட்டு போகிற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் தான் போடணும். ஏன்னா வந்து போர்டு பார்த்திங்கன்னா நல்லா பவரான போர்டுங்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு உள்ள வர சின்ன லைன்லேருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஏதோ வால்யூம் வைக்கும்போது ஒயர் ஏதோ சின்ன கம்ப்ளைண்டாக கூட மெல்ட் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த செட்டு பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து மெயின் எடுக்கணும். கிரவுண்டும் நீங்கள் ஏதோ ஒரு போல்டெல்லாம் நீட்டாக கொடுத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு ஒயிட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரு. சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா தனியாக வந்து பியூர் காப்பரில் நல்லா ஹெவியான ஒயர் வந்து இல்லை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8, 10, 12 எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது வந்து 15 சப் வந்து டபுள் மேக்னெட்டில் கொடுக்குறோம், அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி செட்டு தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். செட்டுமுடைய ப்ரைஸ் என்னென்னு தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லோக்கலில் இருக்கிற கஸ்டமர் மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்கிறீங்க, மேக்ஸிமம் கடைக்கு வாங்க. கடை பார்த்திங்கன்னா வந்து கொமநாடு டு எடப்பாடி மெயின் ரோட்டில் தேவூர் மேட்டுக்கடை பஸ் ஸ்டாப்லேயே நம்ம கடை இருக்குது. சன் எலக்ட்ரானிக்ஸ்ன்ஸு கடை இருக்குது. நீங்கள் லோக்கலில் பக்கமாக இருக்கிறீங்க, மேக்ஸிமம் வாங்க. வர முடியாத கஸ்டமர் வந்து எனக்கு கொரியர் பண்ணலான்னா பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி கொரியர் வந்து பார்சல் போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க அப்போனா ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி நாம் வந்து உங்களுக்கு நீட்டாக எந்த விதமான டேமேஜ் எல்லாம் நீட்டாக அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு செட்டு மட்டும் வேணாலும் இதில் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு டோட்டலாக லெஃப்ட் ரைட்டு சப்வூஃபர் பாக்ஸ் எல்லாம் வேணாலும் வாங்கிக்கலாம். அதேமாதிரி நிறைய கஸ்டமர் நமக்கு வந்து டிராக்டர் பாக்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, ரேட் கேட்குறாங்க.
ஏன்னா நம்ம அடிக்கிறது பார்த்திங்கன்னா பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான பழம் தான், ரேட் வரும். நம்ம சீப்புக்காக வந்து அடித்து வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக வரும், ஆனால் அது வந்து லைஃப் வராது. இப்போ நான் 251 டேட்டுக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பக்கமாக நம்ம பஸ் இன்வெர்ட்ரு மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். நாம் ரெடி பண்ணுற 251 எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹெவியாக தான் இருக்கும், அதனால் காஸ்ட் வரும். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பேஸு வால்யூமெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி போட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு செட்டு வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதெல்லாம் வரைக்கும் சன் ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோகளும் நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக இது மாதிரி வீடியோ போட முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.